இன்னைக்கு மாஸ்டர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க மாஸ்டர் படம் டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனா கொரோனா இஷ்யூஸ்னால தான் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தோட கதை என்னன்னா ட்ரங்க் அடிக்டா இருக்க தளபதி விஜய் சென்ட் ஜெஃப்ரீஸ் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ப்ரொஃபசரா இருக்காரு அங்க நடக்கிற ஒரு சில பிரச்சனைனால சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இவர் டீச்சரா போறாரு அங்க போனதுக்கு அப்புறம் அங்க சில தப்பான விஷயங்கள் நடக்கிறத தளபதி பாக்குறாரு அந்த ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்ண ட்ரை பண்ணும் போதுதான் தெரியுது இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி விஜய் சேதுபதி இருக்காருன்னு அதுக்கப்புறம் விஜய் அந்த ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்றாரா இல்லையான்றத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்ல சொல்ற படம் தான் இந்த மாஸ்டர் தளபதி விஜய் எல்லா படத்திலையும் பண்ற மேஜிக்க இந்த படத்திலயும் பண்ணியிருக்காரு ஜான் துரைராஜ் கேரக்டர்ல பிளே பண்ணிருக்காரு லோகேஷ் கனகராஜ் வேர்ஷன்ல தளபதி விஜய் இன்னொரு டோன்ல தெரிகிறாரு ட்ரங்க் addicted வர போஷன்ல ரொம்ப effortless-ஆ ஆக்ட் பண்ணியிருக்கார். சமயங்கா, சம ஸ்மார்ட்டா இருக்கார். படத்துல ரெண்டு லுக்ல வராரு. ரெண்டு லுக்லயும் சம்மாயா செட் ஆயிருக்காருன்னுதான் சொல்லணும் தளபதி விஜய். மாலவிகா மோகனுக்கு சின்ன ரோல் தான். ஆனா படத்துல ஒரு முக்கியமான ரோலா ப்ளே பண்ணியிருக்காங்க. நல்லா தமிழ் பேசி நடிச்சிருக்காங்க போல சிங்க் ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகல தளபதிக்கு ஆப்போசிட்ல இருந்து ஒரு லென்தி டைலாக் பேசுற போர்ஷன் ஒண்ணு வரும் அந்த சீன எக்ஸ்டார்டினரியா பண்ணிருக்காங்க மாளவிகா மோகன் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பவானின்ற என்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு சீரியஸாவே மெரட்டி இருக்காருங்க மனுஷன் தளபதிக்கு ஈக்குவலான ரோல் தான் இவருக்கும் இதுக்கு முன்னாடி பேட்ட மற்றும் சுந்தரபாண்டி என்ற படங்கள்ல நெகட்டிவ் கேரக்டர் பிளே பண்ணிருந்தாலும் இந்த தான் அவரோட நெகட்டிவ் கேரக்டர்ல பெஸ்ட்னு சொல்லலாம் கொடூரமான வில்லன் கேரக்டரை ரொம்ப அசால்ட்டா பண்ணியிருக்காரு பொலக்கட்டும் கட்டும் சாங்ல தர லோக்கலா இறங்கி ஆடி இருக்காரு படத்தோட விஷுவல்ஸ் வேற லெவல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு படத்துக்கு தேவையில்லாத ஷாட்ஸ் ஒண்ணு கூட இல்ல தளபதிக்கு க்ளோஸ் அப் கம்மியா தான் இருக்கு ஒரு முப்பது நாற்பது பேக் ஷாட்ஸ் வருது படத்துல வாத்தி கம்மிங் சாங் ஒரு விஷுவல் இருக்கும் செட் ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்கு படத்துல ஸ்டண்ட் ஒர்க்லாம் ரொம்ப மாசா இருக்குன்னு தான் சொல்லணும் தளபதியும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியும் சண்டை போடுற கிளைமேக்ஸ் சீன் தான் தரமான சம்பவமாக இருக்கு படத்துல அனிருத்தும் மியூசிக்கை தெரிக்க விட்டு செட் ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்கு படத்துல மகேந்திரன் ஃபிளாஷ்பேக் போர்ஷனில் வராரு அவரோட ஆக்டிங்கில் இது வரைக்கும் வந்த படங்களில் இதுதான் பெஸ்ட்னு சொல்லலாம் பில்டிங் ஃபயர் ஆகிற சீனில் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு தீனாவும் அர்ஜுன் தாஸும் ஜெயில் போர்ஷனில் வருவாங்க தீனாவோட கவுண்டர் டைலாக்ஸ்லாம் செம்மையாக ஒர்க் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் அர்ஜுன் தாஸ் தளபதி விஜய்க்கு அகேன்ஸ்டான ரோலில் வராரு டெரிஃபிக்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருங்க நம்ம அர்ஜுன் தாஸ் கௌரி சாந்தனு அப்புறம் ஷிபிலாம் காலேஜ் போர்ஷனில் வராங்க அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த படம் தளபதி விஜயோட கெரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் அதுக்கு காரணம் லோகேஷ் கனகராஜோட டிரக்ஷன் அண்ட் ஸ்டோரி அண்ட் பொன் பார்த்திபன் ரத்னகுமாரோட ஸ்க்ரீன் ப்ளே தளபதிக்கு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு இன்ட்ரோசீனை கொடுத்துருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ் மாஸ்டர் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் லோகேஷ் கனகராஜ் படமாகவும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தளபதி படமாகவும் செகண்ட் ஆஃப் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் லோகேஷ் கனகராஜ் படமாகவும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தளபதி படமாகவும் போகுது மாஸ்டர் தளபதி படங்களில் இருந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது அதே சமயம் தளபதியோட மாஸ் எலிமெண்ட்ஸ் குறையாமையும் இருக்குது